على محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. وقال النبي صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال صلى الله عليه وسلم. துவி வாழ்வு புனிதம் பெற குமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்புவி கழித்த பேருபகாரியான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இருட்டறையில் இடறிவிடும் இணக்கவருக்கு இனிய இஸ்லாத்தின் பெருவிளக்கை பிடித்தவராம், பேரின்ப பெட்டகமாம், நற்குணத்தின் நாயகமாம், சர்க்குணத்தின் தாயகமாம், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து சிறந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபால் தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் நிறைவான வரக்கத்தும் என்றென்றும் வந்து சேரட்டுமா. அன்பின் அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தில் அவதரித்த மாதமாக இருக்கிற ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஹபீபை பற்றி பேசுவதற்காக கூடியிருக்கிற நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதே ஹபீபோடு சூனத்தில் நாளை ஒன்று சேர்ப்பாங்க. அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் முழுக்க ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலூத் ஷரீஃப் ஓதி அவர்களின் சரித்திரங்களை சொல்லப்படுகிறது. இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலூத் ஓதுவதும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை சரித்திரங்களை எடுத்து பேசுவதும் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற பாசத்தின் அன்பின் வெளிப்பாடு என்பது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். பொதுவாக உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு அமல்கள் இருப்பதை போன்று அமல்கள் செய்வதை போன்று வணக்க வழிபாடுகள் அவனிடத்தில் இருப்பதை போன்று அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பற்றும் பாசமும் நேசமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அமல்கள் குறைவாக இருந்தாலும் நபியின் மீது நாம் கொண்டிருக்கிற அன்போ நம்மிடத்தில் நிறைவாக இருந்தால் அந்த அன்பை கொண்டே நாம் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் ஈருலகத்திலும் வெற்றியை பெற்றுவிட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்பார்கள், மத்தஸ்ஸாஅ கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். அண்ணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொல்வார்கள், மாதா அழதத்தலஹா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறீர்களே, அந்த கியாமத் நாளுக்காக நீங்கள் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது இந்த சஹாபி சொன்னார்கள், மா அழதத்துலஹா, அப்படி ஒன்றும் நான் தயாரித்து வைக்கவில்லை. கியாமத் நாளுக்காக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக மனிதர் மைதானத்திற்காக அவ்வளவு பெரிய அமல்களை நான் தயார்படுத்தி வைக்கவில்லை என்றாலும் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன். அமல்கள் இல்லை, அல்லாஹ்வின் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய நேசம் எனது உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அந்த மஹமன் அஹபப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற பொழுது, அன்பு கொள்ளுகிற பொழுது, அவர்களோடு சோனத்தில் இருக்கிற பாக்கியம் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வழங்குகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த பாக்கியத்தை நமக்கு நம் எல்லோருக்கும் நிறைவாக வழங்க வேண்டும்.
ஆக அமல்கள் குறைவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டு கொள்ள வேண்டிய அன்பு உறுதியாக நமது நமது மனதில் ஆழ பதிந்து விட்டது என்று சொன்னால் அந்த அன்பை கொண்டு நிச்சயம் நாம் அல்லாஹ்விடத்தில் ஈரோலகிலும் வெற்றியை பெற முடியும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பின் வெளிப்பாடாகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் அமையப்பட்டிருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினத்தை ஒற்றி நடைபெறக்கூடிய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைக்கு அன்னலாரின் அற்புதங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அன்னலாரின் அற்புதங்கள் என்று சொல்வதை விட அன்னலாரே ஒரு அற்புதம் என்று சொல்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்திற்கு மிகப்பெரிய அற்புதமாக ஒரு வினோதமான மனிதராகத்தான் அல்லாஹ் அவர்களை அனுப்பியிருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான நற்குணங்களை பார்த்து, அவர்களின் சொல் செயல் எல்லாவற்றையும் பார்த்து, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கியிருக்கிற மேன்மைகளையும் சங்கைகளையும் பார்த்து இன்ற அளவிலும் உலகத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகப்பெரிய அற்புதமாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மாபெரும் நபியாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கி அற்புதங்களை போன்று ஒரு விசேஷமான தன்மைகளை போன்று உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை, இனியும் வழங்கப் போவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களோடு எதுவெல்லாம் தொடர்பு கொள்கிறதோ அந்த அத்தனையும் அற்புதமாக திகழ்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதுவெல்லாம் தொடர்பு கொண்டதோ அவை அனைத்தும் அற்புதமாக காட்சி தந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வை அற்புதம், அவர்களின் செவி அற்புதம், அவர்களின் சொல் அற்புதம், அவர்களின் செயல்பாடுகள் அற்புதம், அவர்களின் கரங்கள் அற்புதம், அவர்களின் கால்கள் அற்புதம், எல்லாம் அற்புதமாக திகழ்ந்தது. சந்த போர்க்களம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பசி, ஜாபிர் இப்னு அப்துல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பசி, அவர்களின் முகத்தில் படுகின்ற அந்த பசியின் கரையை பார்த்து ஓரோடி வீட்டுக்கு வருகிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு தன் மனைவியிடத்தில் கேட்டார்கள், அன்பு மனைவியே, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அருமை தோழர்களையும் கண்டேன், மிக மிக கடுமையான பசியில் இருக்கிறார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப பசியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உணவு பரிமாறுவதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். மனைவி சொன்னார்கள், கொஞ்சம் கோதுமையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்கிறது, அதை சமைத்து நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவு பரிமாறலாம் என்று சொல்லி நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஒரு சில சஹாபாக்களையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களது அன்பு மனைவி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள், வீட்டில் உணவு சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு பரிமாறலாம் என்று சொல்லி அழைப்பதற்காக வந்து நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காதும் காதுமாக சொல்லுகிறார்கள், நாயகமே, உங்களது பசியின் ரேகையை உங்களது முகத்தில் நான் கண்டேன், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வீட்டில் என் மனைவியிடத்தில் சென்று கேட்டேன், கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் இறைச்சியும் இருப்பதாக சொன்னார்கள், எனவே அதை உண்ணுவதற்காக அதை சாப்பிடுவதற்காக நீங்களும் உங்களோடு ஒரு சில சகாபாக்களும் வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கந்தக் வாசிகளே வேகமாக வாருங்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் உணவு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, எனவே எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் வியந்து நிற்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள், கொஞ்சம் சஹாபாக்களை அழைத்து வரும்படி மனைவி சொன்னார்கள், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ எல்லா சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள், எப்படி சமாளிப்பது, எப்படி உணவு பரிமாறுவது, எப்படி சங்கைப்படுத்துவது என்று நினைத்து கொண்டு ஓரோடி மனைவிடத்தில் வந்து சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது மனைவி, நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் உணவு இருக்கிறது, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஒரு சில சஹாபாக்களை மாத்திரம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னேனே, இப்படி எல்லோரையும் அழைத்து வருகிறீர்களே, எப்படி நான்
எப்படி நான் சமாளிப்பது, எல்லாரும் எப்படி சங்கைப்படுத்துவது என்று வேதனையோடு மனைவி கேட்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு அனுப்புகிற பொழுது சொன்னார்கள், நான் வீட்டுக்கு வருகிற வரை அடுப்பிலிருந்து சட்டியை இறக்கக்கூடாது, ரொட்டியையும் சுடக்கூடாது, நான் வந்த பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமைய சஹாபாக்களும் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அடுப்பில் வைத்திருக்கிற அந்த சட்டியினுள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது முபாரக்கான எச்சிலை உமிழ்ந்தார்கள், உமிழ்ந்து பரக்கத்து வேண்டும் என்று துவா செய்தார்கள். என்ன ஆச்சரியம், அங்கிருந்த எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள். கொஞ்ச நபர்கள் சாப்பிட வேண்டிய அந்த உணவு, கொஞ்ச பேர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு, அங்கு இருக்கிற 1000 நபர்கள் சாப்பிடுவதற்கு போதுமானதாக, மிக விசாலமானதாக, பரக்கத்தானதாக மாறியது என்று வரலாறு சொல்லுகிறது. இங்கே ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த 1000 பேர் சாப்பிட்டு விட்டு போன பிறகும், அதாவது சாப்பிடுவதற்கு முன்பு என்ன உணவு இருந்ததோ அந்த உணவு அப்படியே குறையாமல், கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருந்ததாக ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு பண்ணவர்கள் நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எச்சிலுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா கொடுத்த மரியாதை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ் நீருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் இது. கைபர் போர்க்களம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கைபர் போர்க்களத்திற்கு ஒரு நாள் முன்பு சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், நாளை ஒரு மனிதரின் கையில் நான் இந்த கொடியை கொடுப்பேன், நாளை ஒருவரை அந்த போருக்கு அமீராக நியமிப்பேன். அவர் யாரு தெரியுமா? அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார், அல்லாஹ் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கையில் நாளைக்கு நான் கொடியை கொடுக்க போகிறேன் என்று ஒரு அறிவிப்பு விடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரசூலை அவர் நேசிக்கிறார், அல்லாஹ் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அத்தகைய மனிதர் தான் நாளை நடக்க இருக்கிற போருக்கு தலைவராக இருப்பார்கள், அமீராக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கேட்டவுடன் சஹாபாக்களுக்கு ஆர்வம், அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமே, அல்லாஹ் ரசூலின் பிரியத்தை பெற்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டவர்கள் அல்லவா? எனவே அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆசைப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் மறுநாள் காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் ஐன அலி, அலி எங்கு என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் வலியினால் வீட்டில் ஓய்வெடுக்கிறார்கள், இங்கே வரவில்லை என்று சொல்லுகிற பொழுது அலியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். வந்த அலி வருகிறார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு கண் வலியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் தனது முபாரக்கான உமிழ் நீரை உமிழ்ந்து அதை நபிகள் அதை அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களது கண்ணில் தேய்க்கிறார்கள். கண்வழி பறந்து போகிறது, கண்வழி மறைந்து போகிறது. மாத்திரமல்ல, காலம் முழுக்க அவர்கள் நபிகள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமாகும் வரை கண் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்கவில்லை என்று அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் எச்சிலுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா கொடுத்த மரியாதையை பாருங்கள். அவர்களின் செவி, அவர்களின் வார்த்தைகள், நாவு எல்லாம் அற்புதமாக திகழ்ந்தது. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து கேட்பார்கள், பத்ர் போர்க்களம் நடக்கிற அந்த செயலை வந்து சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணி யார சொன்னதா, எனக்கும் அனுமதி கொடுங்கள், நானும் போரில் ஈடுபட வேண்டும், போர்க்களத்தில் கலந்து கொண்டு எதிரிகளை சந்தித்து நானும் போர் செய்வதற்கு எனக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று வந்து நிற்கிறார்கள் ஒரு பெண்மணி. அல்லாஹ் எனக்கும் ஷஹாதத்தை கொடுக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று வந்து நிற்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம், வீட்டிலேயே தங்கியிருங்கள், அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா உங்களுக்கு ஷஹாதத்தினுடைய மரணத்தை கொடுப்பான். எந்த ஷஹாதத்தை விரும்பி வந்திருக்கிறீர்களோ, எந்த வீர மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னிடத்தில் அனுமதி கேட்டு வந்திருக்கிறீர்களோ அந்த வீர மரணம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது போன்று பின்னொரு காலத்தில் அதே பெண்மணி கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்ன வார்த்தை